வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வணக்கம், உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் கொடுங்க. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம வந்து ஏர்கா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறோம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழசிராமணியில் பரமத்தி வேலூர் தாலுக்காவில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட விவசாயிகளுக்கு தேவையான, விவசாயிகளோட செலவை பாதியாக குறைக்கிற வகையில் சொந்தமாக நாங்கள் பொருட்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஏர்கா இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக விவசாயத்திற்கு போர்வெல்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் விவசாயிகளுக்கு தேவையான போர்வெல்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே தயாரிச்சிட்ருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் போர் போட்டிருப்பீங்க, தோட்டத்தில் போர் போட்டிருப்பீங்க, அதுலேருந்து போர்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான ஏர்காவோட ஏர் பம்பு, ஏர் கம்ப்ரஸரு, மோட்டர், ஸ்டார்டர் எல்லாமே நம்ம விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் சொந்தமாக தயாரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஏர் பம்புக்கு பதிலாக நான் சப்மெர்சிபிளுக்கு போகலாமே, ஏன் ஏர் பம்புக்கு வரணும்? நல்ல கேள்விங்க சார். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, சப்மெர்சிபிளுக்கு மாற்றாக தான் நம்ம ஏர்கா ஏர் பம்ப் வந்து சொந்தமாக தயாரித்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது சப்மெர்சிபிளில் பார்த்தீங்கன்னா, மோட்டர் அதுலேயே இருக்கிறதுனால போருக்குள்ளே அப்படியே இறக்கிடுவோம். அப்படி இறக்குற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வந்து காயில் போகுது அப்படிங்கிற இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது தெரியாது. அப்போ இந்த என்ன பண்ணுவீங்க, போர்லேருந்து மறுபடியும் சப்மெர்சிபிளை மேலே இழுத்து அதுக்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு செலவு அதிகமாகும். நம்ம ஏர்கா ஏர் பம்பை விட சப்மெர்சிபிளோட விலை வந்து 2 மடங்கு உங்களுக்கு அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஏர்காவோட ஏர் கம்ப்ரஸரை பயன்படுத்தி ஏர்கா ஏர் பம்ப் வந்து போர்க்குள்ள ஒன்ஸ் இறக்கிட்டீங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம நார்மல் ஃபுட்பாலுக்கும் நம்ம ஏர்கா ஏர் பம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு வந்து உப்பு கட்டுற பிரச்சனை இருக்கும், தண்ணி வந்து குறைவாக தான் வரும். ஆனால் நம்மளோட ஏர்கா ஏர் பம்பை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து உப்பு கட்டுற பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியோட அளவு நீங்கள் அதிகமாக எடுக்கலாம். ஒருவேளை விவசாயிகள் போட்டிருக்கிற போருக்கு பக்கத்தில் பவர் சப்ளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டீசல் இன்ஜினை பயன்படுத்தி ஏர்காவோட ஏர் கம்ப்ரஸரை போட்டு போர்வெல்லேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் போரில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏர் போய் 2 பைப்பில் தண்ணி வர்ற மாடல் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை நார்மல் லெவலில் தான் தண்ணி இருக்குது போரில் அப்படின்னா, ஒரு ஏர் போய் 1 பைப்பில் தண்ணி வர்ற மாடல் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். உங்களுடைய ஏர்கா ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குங்க சார். நம்ம ஏர்கா ஏர் பம்புக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி இருக்குது. ஏர்காவோட மோட்டர் கம்ப்ரஸருக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. ஏர்காவோட பேனல் எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி இருக்குது. உங்களுடைய ஏர்கா சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் சர்வீஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய ஏர்கா ப்ராடக்ட்ஸுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர்ஷிப் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே நம்ம டீலர்ஷிப் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்படி யாராவது டீலர்ஷிப் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான தகவலும் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய ஏர்கா ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சியாக நம்ம ஏர்கா ஏர் பம்புன்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கோம். விவசாயிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த நார்மல் ஃபுட்வால் தான் ஏர் கம்ப்ரஸருக்கு போட்டு பயன்படுத்திட்டு இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த நார்மல் ஃபுட்வாலுக்கு பதிலாக தான் நம்ம ஏர்கா ஏர் பம்புன்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த நார்மல் ஏர் பம்பு போடும்போது நீங்கள் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தண்ணி குறைவாக வருது, உப்பு கட்டுற பிரச்சனை, இது எல்லாமே இந்த நார்மல் ஃபுட்வாலில் உங்களுக்கு இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது எல்லாத்துக்குமே தீர்வாக தான் நம்ம ஏர்கா ஏர் பம்பை அறிமுகப்படுத்துகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி குறைவாக வர்றதுக்கும் சரி, உப்பு கட்டுறதுக்கும் இது ஒரு ஒரு பெரிய புரட்சியாகவே உங்களுக்கு ஒரு தீர்வாகவே நம்ம ஏர்கா ஏர் பம்ப் உங்களுக்கு அமைய போகுது. இந்த ஏர்கா ஏர் பம்பில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வர வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் ஏர்கா ஏர் பம்ப் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு ஒவ்வொரு மாடலாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்ருக்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாடல், நம்ம ஏர்கா ஏர் பம்ப் ஹோம் யூஸ் மாடல்னு சொல்லுவோம். வீட்டில் போர் போட்டிருக்கீங்க அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஏற்கனவே கம்ப்ரஸர் மோட்டர் வச்சுருப்பாங்க. அப்படி ஏற்கனவே இருக்குன்ற பட்சத்தில் அந்த நார்மல் ஃபுட்வாலுக்கு பதிலாக நம்ம ஏர்கா ஏர் பம்ப் ஹோம் யூஸ் மாடலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஏர்கா ஏர் பம்ப் 900 அடி வரையும் போட்டுக்க முடியும். ஒரு ஏர் போயிட்டு 1 பைப்பில் தண்ணி வர மாடல் இது, உங்களுக்கு 900 அடி வரை ஹோம் யூஸ் மாடலாக உங்களுக்கு இந்த மாடல் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஏர்கா ஏர் பம்போட விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கான மாடல் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஏர்கா ஏர் பம்போட விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற 500 அடிக்கான மாடல். இந்த மாடல் வந்து ஒரு ஏர் போயிட்டு 1 பைப்பில் தண்ணி வர மாடலில் இருக்கும். விவசாயத்தில் 500 அடி வரையும் போட்டிருக்கீங்க, அதாவது 400 அடியாக இருந்தாலும் சரி, 300 அடியாக இருந்தாலும் சரி, அப் டு 500 அடி வரையும் நம்ம வந்து போர் போட்டிருக்கீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு இந்த மாடல் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஒரு ஏர் போயிட்டு 1 பைப்பில் தண்ணி வர 500
இருநூறு அடிக்கான ஏர்கா ஏர் பம்ப் மாடல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஏர்கா ஏர் பம்போட விவசாயத்துக்கான மாடல். 1000 அடி வரையும் போட்டுக்கிற மாடலில் வருங்க. ஒரு ஏர் போயிட்டு ஒரு பைப்பில் தண்ணி வர மாடல். விவசாயத்துக்கு நீங்கள் போர் போட்டிருக்கீங்க அப்படின்னா 1000 அடி வரையும் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஏர் போயிட்டு ஒரு பைப்பில் தண்ணி வர மாடலை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. இது அப் டு உங்களுக்கு 1000 அடி, அதாவது 800 அடி, 900 அடி, 700 அடி எவ்வளவாக இருந்தாலும் நம்ம இந்த மாடல் உங்களுக்கு ஏர்கா ஏர் பம்போட விவசாயத்துக்கான மாடல். 1000 அடி வரையும் போட்டுக்கிற மாடலாக உங்களுக்கு வருங்க. விவசாயிகள் சில பேர் கேட்பீங்க, நமக்கு 1000 அடிக்கு மேலே நம்ம போர் போட்டிருக்கோம், நமக்கு எந்த ஏர் பம்பும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. உங்களுக்கும் மாடல் இருக்குங்க. இப்போ பார்த்துட்டுருக்க இந்த மாடல் தான் வந்து ஏர்கா ஏர் பம்ப் வந்து 1500 அடி வரையும் போட்டுக்கிற மாடலுங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தது 1000 அடி வரையும் போட்டுக்கிறது, இது 1500 அடி வரையும் போட்டுக்கலாங்க. ஒரு ஏர் போயிட்டு ஒரு பைப்பில் தண்ணி வர மாடல், விவசாயத்துக்கான மாடல். ஒரு ஏர் போயிட்டு ஒரு பைப்பில் தண்ணி வர 1500 அடி மாடல் தான் இந்த ஏர்கா ஏர் பம்ப் மாடலுங்க. இந்த மாடல் இப்போ பார்த்துட்டுருக்க இந்த மாடல் வந்து ஏர்கா ஏர் பம்போட ஒரு ஏர் போயிட்டு ரெண்டு பைப்பில் தண்ணி வர மாடல். விவசாயத்துலேயே ஒரு பெரிய புரட்சியாக, அதாவது சப்மர்சிபிளுக்கு மாற்றாக நம்ம ஏர்கா ஏர் பம்ப் பயன்படுத்தி நம்ம சப்போட தண்ணியை நம்ம ஏர்கா ஏர் பம்ப் யூஸ் பண்ணி அதோட தண்ணியை நம்ம கம்ப்ரஸர்லேயே எடுக்கிற மாதிரிங்க. ஒரு ஏர் போயிட்டு ரெண்டு பைப்பில் தண்ணி வர மாடல் நம்ம பெரிய புரட்சி பண்ணியிருக்கோம் விவசாயத்தில் அப்படின்னு சொல்கிறது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷங்க. ஒரு ஏர் போயிட்டு ரெண்டு பைப்பில் தண்ணி வர மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஏர்கா ஏர் பம்போட விவசாயத்துக்கான மாடல். நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ், அதாவது போர்வெலுக்கு யூஸ் பண்ணுற விவசாயிகளுக்கு போர்வெல்லேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி கம்ப்ரெசர், மோட்டர், ஓஸு, ஏர் பம்ப்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் HDPEOs பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் தயாரிக்கிற HDPEOs. இதில் ஏர் ஓஸ், வாட்டர் ஓஸ்ன்னு உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியில் வரும். ஆல்ரெடி விவசாயிகள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் தயாரிக்கிற ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கோட்டிங் லேயரோட நம்ம அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. இது வந்து ஏர் ஓஸ், இது வாட்டர் ஓஸு. ஏர் ஓஸுன்றப்ப 1.5 inch, அதாவது 1.5 inch 16 mm வரும். 5 weight 20 mm நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 3/4 inch வரும். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வாட்டர் ஓஸு. 1 inch, 1.5, 1.5, 2 inch சொல்லிட்டு இன்ச்சுக்கு தகுந்த மாதிரியும் கேஜிக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வித் வாரண்டியோடையும் வித் ஒயிட் கோட்டிங்கோடையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஏர்கா ஏர் பம்பை பயன்படுத்தி நம்ம HDPEOs போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது உப்பு வரத தடுக்கிறோம்னு சொல்றது வந்து நம்ம இந்த மாடல்ல யூஸ் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் உப்பு வரத தடுக்குறோங்க. நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸ்ல விவசாயத்துக்கு தேவையான என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்கறத விளக்கமா பார்த்துட்டு வரோம். ஏர்கா ஏர் பம்ப் பத்தி பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஏர்கா இண்டஸ்ட்ரீஸ்ல ஏர்கா பம்ப் கண்ட்ரோலர், அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டார்டர் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கான ஸ்டார்டர். வீடுகளுக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த ஸ்டார்டரில் இதுதான் உங்களுக்கு மெயின் ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு மேனுவல் ஆன், மேனுவல் ஆஃப். இது வந்து உங்களுக்கு ஃப்ளோட், வாட்டர் லெவல் கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளோட்டு. இப்போ நம்ம இந்த ஸ்டார்டரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோலர் ஆன் ஆகிடும். இந்த கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க.